வணக்கம், நான் ரெஜினா. இன்னைக்கு ஒரு டேஸ்டான மாங்காய் சாதம் தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சூப்பரான சைட் டிஷ் வந்து ஆம்லெட். வீட்டில் பண்ண நார்த்தங்காய் ஊறுகாய், ஒரு ஸ்பெஷலான துவையல், பிரண்ட துவையல், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாங்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க பார்க்க போகிறது மாங்காய் சாதம். நான் எப்போடா சம்மர் சீசன் வரும்னு வெயிட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு மாங்காய் மாம்பழம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபீட் பண்ணுறவங்க வந்து மாங்காவோ மாம்பழமோ நிறைய சாப்பிடக்கூடாது, குழந்தைக்கு வந்து மாந்தம் விழும். நான் இந்த மாங்காவை என்ன பாடுபடுத்தியிருக்கேன், ஸோ இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கிட்டேன் ஃபுல்லாகவே. மாங்காய் சாதம் சூப்பர்லா. நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது வந்து இஞ்சி. நான் இந்த மாதிரி ஒரு பீஸ் இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் இஞ்சி துருவினது போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து இடித்து ஆட் பண்ணலாம், பேஸ்ட் ஆட் பண்ணலாம், பட் துருவி போடும்போது அந்த மாங்காய் சாதம் சாப்பிடும்போது ஒவ்வொரு பீஸ் வந்து வாயில் வரும், அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இஞ்சியோட அந்த புளிப்பு எல்லாம் மிக்ஸ் ஆயிரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இஞ்சி வந்து பித்தம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. ஸோ இஞ்சி இப்படி சேர்த்துக்கோங்க. இஞ்சி துருவி எடுத்தாச்சு. மாங்காய் சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். எப்போதுமே வெரைட்டி ரைஸ்க்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், ஸோ சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் வந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் தான் இந்த ஃபுட்டோட ஃப்ளேவர் கொடுக்கறது. ஸோ எவ்வளோ ஜீரகம் சேர்க்குறீங்களோ அவ்வளோ வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகம் சேர்த்த உடனே வெங்காயம் போட்டணும், இல்லைனா ஜீரகம் வந்து கரிஞ்சிரும். சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்துக்கிறேன், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். எனக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒரு 5 to 6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டை இந்த மாதிரி நச்சு போட்டிருக்கேன், தோலோடு தான். ஒரு 3 பூண்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2 வெட்டி 2 கீறி அதை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 4 பச்சை மிளகாய் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஹேருக்கு நல்ல அயன் கண்டென்ட். ஸோ கருவேப்பிலை நான் நிறைய தான் ஆட் பண்ணுவேன், ஏன்னா இந்த சாப்பாடோட கருவேப்பிலை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த சாதத்தில் உள்ள பச்சை மிளகாய் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாய் சாதத்தோடு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகணும், அதனால் நான் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிறேன். இதோட துருவி வச்சுருக்கிற இஞ்சியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சட்டி வந்து அடி பிடிக்காது, அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பா, இஞ்சி ஸ்மெல் சான்ஸே இல்லை. இதெல்லாம் நல்லா வேகணும். வேகும்போது இதோட நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். மஞ்சள் பொடி வந்து வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி போட்ட உடனே மாங்காவை ஆட் பண்ணிக்கணும், துருவி வச்ச மாங்காவை. மாங்காய் வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே வெந்துடும், அதனால் இந்த மசாலா ஃபுல்லாக ஆட் ஆகணும். டூ மினிட்ஸ் போதும், நம்ம வதக்கிட்டே இருக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் கொஞ்சமாக காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன், அப்படியே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் சுகர். இது ஏன்னா அந்த ரைஸ் வந்து லைட்டாக கேரமலைஸ் ஆகிறதுக்கும் ப்ளஸ் இந்த புளிப்பு அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் நான் வந்து 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி ரைஸ் ஆட் பண்ணுறேன்.
இப்போ வந்து கேஸை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப டேஸ்டான மாங்காய் சாதம் இது. நல்லா எல்லோயிஷாக இருக்குது. இதில் பார்க்குறதுக்கு ஒரு 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 மாதிரி சூப்பர் க்ரீனிஷாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.